அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த ஆசிரியரும் மாணவரும் ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. இரவு தங்கிட்டு மறுநாள் காலையிலே விடுத்தெடுக்கின்றார்கள். காலை உணவு எல்லோருக்குமே வைக்கப்படுகிறது. அப்போ உணவு சாப்பிட்ருக்கும் போது அந்த மாணவர் தன்னுடைய ஆசிரியரை பார்த்து சொன்னாராம், ஆசிரியர் அவர்களே, உன கவனிச்சிங்களா, நேற்று இரவு இந்த மண்டபத்தில் யாருமே தஹஜ்ஜு தொழுகை, அதாவது இரவு நேர தொழுகையை தொடவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த ஆசிரியர் சாப்பிட்றதை நிறுத்திட்டு அவர் அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ வந்து அந்த இரவு நேர தொழுகைக்கு விடிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிறாரு. மாணவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா நம்ம நல்லா தானே செஞ்சோம், தகஜ தொழுகை ரொம்ப முக்கியமான ஒன்று தானே, அதை போய் நீ எழுந்திரிக்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாரு ஆசிரியர் அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட போய். ஏன் என்னை பார்த்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீ இரவு எழுந்து தொழுதா இல்லவா, அந்த தொழுத நன்மையெல்லாம் செய்தான் போக்கடிச்சிட்டான் உங்கள்கிட்ட இருந்து. அதிர்ச்சியோடு கேட்குறாரு அவர். இன்னும் அந்த மாணவனுக்கு விளங்கலை. அதுக்கப்புறம் ஆசிரியர் விளக்கம் கொடுத்தாரு, பிறர் தொழுவலை அப்படிங்கிறத நீ கவனித்த பற்றியா, அங்கே தான் வந்து நீ தவறு செய்து விட்டாய். ஆக நம்ம வந்து மார்க்க விஷயங்களிலே, இபாதத்தான விஷயங்களிலே நம்மை விட முந்தி கொண்டிருப்பவர்களை தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர நமக்கு பின்னாடி இருப்பவர்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விளக்கமும் கூடுதலாக கொடுத்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்திரத்தில் எல்லாமே முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் இருந்தாங்க, வயசானவங்களும் இருந்தாங்க, இளைஞர்களும் இருந்தாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராம், இந்த வயசானவங்களை எந்திரிக்காமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவங்க இளமையாக இருக்கும்போது வாலிபத்தில் நிறைய தொழுதுருப்பாங்க, நிறைய இபாதம் செஞ்சுருப்பாங்க, நிறைய நல்லமல் செஞ்சுருப்பாங்க, இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தக்கூடாது. அப்போ இளைஞர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரா, இளைஞர்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இன்னும் பல ஆண்டுகள் இருக்கலாம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரதுக்கான சூழல் இருக்கிறது, எனவே அவங்க தொடரல என்பதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மை நாமே உயர்த்தி எண்ணக்கூடாது அப்படின்னு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆக அன்புக்குரியவர்களே, இங்கே நம்ம முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நாயகம் சல்லாளத்தில் சுட்டி காட்டுறாங்க, உலக விஷயத்தில் உங்களுக்கு கீழானவர்களை பாருங்கள், மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு மேலானவர்களை பாருங்கள். அப்போ நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம், நம்ம யாரை பார்க்குறோன்னா நம்மை விட அதிகமாக தொழுகிறாங்க பார்த்திங்களா, அவங்கள பார்க்கணும். இப்போ நீங்கள் ஓதி கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு நாளைக்கு ஒரு சூறா ஓதுறீங்க அப்படின்னா நீங்கள் யாரை பார்க்கணும், ஒரு நாளைக்கு பல சூறாக்களை ஓதக்கூடிய அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், போட்டி போடணும். பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட சஹாபா பெருமக்கள் வர்றாங்க, முஹாஜிர்கள், இறை தூதர் அவர்களே, இந்த நன்மைகளில் எங்களை விட அதிகமாக அன்சாரிகள் செல்வந்தர்கள் அந்த தோழல் முந்தி கொள்கிறாங்க, இதை எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்படி எதனால் முந்தி கொள்கிறாங்க அப்படின்னா, இந்த முஹாஜிர் ஏழை சஹாபிகள் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் அவர்களே, நாங்கள் தொழுதா அவங்களும் தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வச்சா அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் எங்களால் தான தர்மங்கள் செய்ய முடியவில்லை, அவர்கள் தான தர்மங்கள் செய்கின்றார்கள், அடிமைகளை விடுதலை கொடுக்கின்றார்கள், அதனால் எங்களோட நன்மையில் அதிகமாக முந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அவர்களை விட நீங்கள் முந்திக் கொள்ளலாம், இதை அவர்களும் செய்யாதவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை 33 தடவைகள் சொல்லுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி தர்றாங்க. இதை சொல்லி தந்த உடனே சஹாபாக்கள் அப்படியே செய்கிறாங்க. கொஞ்ச நாள் திருப்பி வர்றாங்க, நபிகள் நாயகம் அவர்களே, நாங்கள் செஞ்ச மாதிரி அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது இறைவனுடைய அருள், அல்லாஹ் யாருக்கெல்லாம் விரும்புகிறானோ அவர்களுக்கு தாராளமாக கொடுக்குறான். ஆக அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏழை சகாபாக்கள் யாரை பார்க்குறாங்கன்னா, தங்களை விட அதிகமாக செயல்படக்கூடிய அவர்களை பார்க்கின்றார்கள். அதே மாதிரி அந்த பணக்கார சகாபாக்கள், நாங்கள் தான் தொழுகிறோம், நாங்கள் எதுக்கு தொழுகணும், நாங்கள் எதுக்கு நோன்பு வைக்கணும், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய செலவு செய்கிறோமே அப்படின்னு அவங்க அலட்சியமாக இல்லை, மாறாக அவங்கள என்ன செய்கிறாங்க, அடிப்படையான வணக்க வழிபாடுகளே கூடுதலாக ஈடுபடக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட நல்ல அமல்களை விரைந்து செய்யக்கூடிய, அதிகமாக செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் மாறுவோமா? இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்